இங்கே ஒரு கூட்டம் போட்டால் 1,000 பேர், 2,000 பேர், 3,000 பேர், 5,000 பேர் திரட்டுறதுல இப்போ பெரிய இது இல்லை. எல்லா இடத்துக்கும் வரும். இது காக்கா கூட்டம் இல்லை, நாங்கள்லாம் காக்கா கூட்டம் இல்லை சார், கொள்கை கூட்டம். காக்கா கூட்டங்கள் காக்காக சேரும், இறைகளை போட்டால் காக்கா கூடத்தான் செய்யும். இறைகள் முடிஞ்சாலும் பறந்துடும் சார். நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமா, இங்கே நாகூருக்கு போங்க, காலையில் தர்காவில் பாருங்கள், ஏகப்பட்ட புறாக்கள் இருக்கும், ஏகப்பட்ட புறாக்கள். மாலையில் பாருங்கள், வேளாங்கண்ணியில் இருக்கும், வேளாங்கண்ணி போங்க, அங்கே அதே புறாக்கள் வந்துடும். இது மாதிரி நேரம் மாற புறாக்கள்லாம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் கூட்டத்தை வச்சு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதிமுக என்பது கீழே வரைக்கும் பறந்துருக்கு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு சவாலே விடுறானே, எல்லா கட்சியும் தனித்தே போட்டிடுவோம். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியிலும் யாரும் கூட்டணி வைக்க வேண்டாம். திமுக தயாரா? எந்த கட்சியும் தயார்னா அதிமுக நாங்கள் தயாரப்பா. நாங்கள் ஏற்கனவே 2017 சொல்லி வந்திருக்கோம், 2014 நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் வந்திருக்கோம். யாரு கூட கூட்டணி கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு எடப்பாடியாரும் நான் ஓபிஎஸ் அவர்களும் சொல்ல தயார், எல்லா கட்சியும் தயாரா, நாளைக்கே தேர்தல் வச்சுக்கிறோம். மக்கள் யார் பக்கம் நம்ம பாத்துருவோம். இது அதிமுக வாய்ஸாவே எடுத்துக்கங்க, நீங்க அதிமுக வாய்ஸாவே எடுத்துக்கங்க. நான் சொன்னேன், எல்லா கட்சியும் தமிழகத்தில் தனித்து நிற்கும் போது அதிமுக தனித்து நிற்குங்க. இது எங்களுடைய வாய்ஸ், தொண்டர்களுடைய வாய்ஸ் தான் தலைவருடைய வாய்ஸ். நாங்கள் சொல்றேன். அதே மாதிரி நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சட்டமன்றத்தில் கேள்வி பதிலில் சொன்னார்கள், நம்முடைய மாரியம்மன் தெப்பக்குளம் நிறைந்திருப்பதை சுட்டிக்காட்டி எப்பொழுது வைகாட்டில் தண்ணி வந்தாலும் அது நிறைகின்ற அளவுக்கு செய்திருக்கிறோம். அதில் நேசத்துவம் நடத்தணும் சொன்னோம். அது சிறப்பான ஒரு நடவடிக்கை, நான் நிச்சயமாக அதை செய்வேன். அதே மாதிரி சுற்றுலாத்துறை மூலமாக மதுரை மாநகரில் பல இடங்கள், 13 இடங்கள் கண்டறிந்திருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதைப் போல அதையும் கண்டறிந்து நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் கவருகின்ற வகையிலே சுற்றுலா பேருந்து மேன்மைப்படுத்தப்படும் என்று சொன்னார். அந்த பணியையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கடுத்து நம்முடைய மதுரை மாநகரில் ஒரு சூப்பர் மேயர் இருக்கிறார், மேயருக்கெல்லாம் மேயர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எந்த மாநகராட்சியிலையும் இந்த மாதிரி இல்லை, மதுரை மாநகராட்சியில் ஒரு சட்டம் அதுக்குன்னு ஒரு இதை கொண்டு வந்து திருத்தம் கொண்டு வந்து திருத்திருக்காங்க. இது மாநகராட்சி இந்த சட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறோம். காரணம்னா, ஒரு மேயர், வணக்கத்துக்குரிய மேயர், வணக்கத்திற்குரிய மேயர் என்றால் அதுக்கு பொறுப்பு என்னென்றால், மதுரையில் இருக்கிற ஏறத்தான் 15 லட்சம் மக்கள் இருக்கிறோம் என்றால் அவங்க முதல் குடிமகன் யார் என்றால் வணக்கத்துக்குரிய மேயர். யாராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்கும், அதுதான் வணக்கத்துக்குரிய மேயர் என்ற பதவியை வைத்தார்கள். அந்த பெயருக்குரியவருக்கு ஒரு சூப்பர் மேயரை இன்றைக்கு நியமித்திருப்பது உண்மையிலே இது இந்த அரசாங்கம் திராவிட மாடல் ஆட்சிக்கு இது ஒரு சான்றா என்பதை அதிமுக கேட்டுக்கொள்கிறோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் விதமான இனங்களையும் பெற்றிருக்கிறது. அங்கிருந்து வீட்டு வசதி துறையின் மூலமாக நமக்கு மதுரை மாநகராட்சி வர வேண்டிய விருப்பத்தொகை இருக்கிறது. கடந்த ஆண்டு கடந்த எங்களுடைய ஆட்சியிலேயே 192 கோடி ரூபாய் வர வேண்டியது, அதில் தான் ஏறத்தாழ 40-50 கோடி ரூபாய் என்னுடைய முயற்சியில் வாங்கி அதன் மூலமாகத்தான் நம்முடைய அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு உயர்மட்ட பாலமும், குருவிக்காரன் சால பாலமும், அதே மாதிரி கோப்பலாப்படித்துறை பாலமும் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த வருமானம் நமக்கு வராமல் இருக்கிறது. அது எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் மேல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு ரூபாய் இருக்கிறோ அதை முதலில் பெற வேண்டும். மக்கள் மத்தியில் வரியை சுமத்துவது காட்டிலும், அந்த வரி வருவாயை பெறுவதை காட்டிலும், மக்கள் இடத்தில் செல்வதை காட்டிலும், முதல்ல அரசு துறையிலிருந்து வர வேண்டிய வருவாயை ஆணையாளர் பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரை வரவேற்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிதான் முதன் முதலாக கக்கன்ஜித் சிங் பேடி அவர்கள் இன்னைக்கு முதன்மை செயலாளராக இருக்கிறார். அவர் எங்களுடைய 1996 இங்கே ஆணையாளராக பொறுப்பேற்றார். அதுக்கான நிர்வாக குழு தேர்ந்தெடுத்திருக்கு. அதுக்கு அரசு துறையிலிருந்து ஒரு நிர்வாக குழு ஒரு ஆளை போடுறாங்க, அது சட்டத்திலே இடம் இல்லை, அப்படி ஒரு ஆளை போடுறாங்க. அப்புறம் அதில் இருக்க செக்கு பவரை எடுக்கிறாங்க. இது நம்ம பார்த்தீங்கன்னா 2010
நம்முடைய டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த சட்டம், அவர் தான் கூட்டுறவு சட்டம் 1988 விதி 133 136 திருத்தம் கொண்டு வந்து இந்த சட்டத்தை திருத்தி மக்கள் பிரதிநிதிகளுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க தான் அந்த சங்கத்தை வளர்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்கான இதையும் அப்படி எடுத்தாங்க. இது மாதிரி ஒரு நிலையும் இருக்கு. இவங்க ஆட்சியில் பார்த்தா மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க உள்ளாட்சி பிரதிநிதிக்கு மரியாதை. இதற்காக ஒன்று என்னன்னா, நம்முடைய மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் சோழமந்தானில் ஒரு விழாவில் கலந்துக்கிறார். மாணிக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த ஊர் சோழமந்தான், அதில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், மாண்புமிகு அமைச்சர் இருக்கார். அதில் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் தான் அந்த இது நடக்குது. அவங்களுக்கு திருமதியும் போட்டிருக்காங்க. அதில் துணைத்தலைவர், அதில் துணைத்தலைவராக இருக்கிறவர் ஜெயராஜ், அவருக்கு திருன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஒன்றிய செயலாளருக்கு மாண்புமிகுன்னு போட்டிருக்காங்க. அவர் எந்த பதவியும் இல்லை, ஒன்றிய செயலாளர், திமுகவில் மட்டும் ஒன்றிய செயலாளராக இருக்கார். இது எந்த வகையத்தில் நியாயம்? மாண்புமிகுன்னாலும் என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மரியாதை? அதே மாதிரி மேயருக்கு என்ன மரியாதை? மேயருக்கு மேல் ஒரு சூப்பர் மேயர் இருக்கிறது என்ன? மதுரையில் வினோதமாக இருக்கிறது. ஏங்க, இதையெல்லாம் நாங்கள் உண்மையிலேயே கண்டிக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் மேயருக்கு மேயர் செய்கிறதெல்லாம் அவர் செய்வார். மேயர் இவரை கலந்து கொண்டு தான் இந்த இவங்க எங்கே போனாலும் இவங்களை கேட்டு தான் போகணுன்றாங்க. சட்ட ரீதியாக இடம் கிடையாது. அது நகர்ப்புற இதில் வந்து சட்ட விதியில் இது கிடையாது. மதுரையில் மட்டும் அதை உருவாக்கியிருக்காங்க. இது உண்மையிலே கண்டிக்கக்கூடியது. எங்கேயுமே கிடையாது. ஒரு பெரிய அதிசயம், ஆச்சரியம். மதுரையில் மட்டும் இந்த மாதிரி என்னங்க அர்த்தம்? நீங்கள் நல்ல மேயரை தேர்ந்தெடுங்க, நல்ல அதிகாரியை கொடுங்க, நல்ல அதிகாரியை கொடுங்க. அப்புறம் ஆணையாளர் எதுக்கு இருக்காரு? கவுன்சில் செக்ரட்டரி எதுக்கு இருக்காரு? எதுக்கு பிஏ இருக்கிறாரு? ஒருத்தருக்கு பதவி இல்லாம நாங்க அவரை சூப்பரா கொண்டு வரோம், இவரை கேட்டுதான் எல்லாமே செய்வாங்க. இவர் எல்லாத்திலும் உதவி புரிவார்னா இது என்ன புது வினோதமா இருக்கு? கண்காணிக்கிறதுக்கு என்ன கண்காணிப்பு குழு போடுங்க. மாமன்ற குழு உறுப்பினர்களை குழு போடுங்க, அவங்களையும் குழு போடுங்க, அதை கண்காணிங்க. அதிகாரிகளை போடுங்க, நல்ல அதிகாரிகளை போடுங்க, நல்ல ஆணையாளரை போடுங்க, நல்ல திருத்தம் கொண்டு வாங்க. இதுல வந்து இது மாதிரி ஒரு மக்கள் விரோத இதை வந்து கொண்டு வர்றது சரியில்லை. இது நகர்பாலியா சட்டத்திற்கு விரோதமான ஒரு தீர்மானமாக இது இருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க வேற என்ன. பெரிய சாமி சொல்லிட்டு அவர் ஏதோ நான் வந்து சரியான உபகரணங்கள் இல்லாத காரணம் உண்டு. ஏற்கனவே என்னுடைய தொகுதியில் தான் இந்த சம்பவம் என்னுடைய தொகுதியில் தான் நடந்திருக்கு. இதுல என்னன்னா, இந்த கழிவு நீர் அகற்றுகிற மோட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மோட்டருக்கு எடுக்கிறதுக்கு கருவிகள் கிடையாது. அங்க இல்ல, உள்ள ஏதாச்சும் அடைச்சிருந்தா அதை எடுக்கிறதுக்கு கருவி இருக்கு. அங்க மோட்டரை கலட்டி வெளியே வேலை பார்க்கணும்னா, மோட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா, யாராச்சும் அணிந்த மனிதன் தான் எடுக்க வேண்டியது. இதுக்கான ஒரு கருவியை மாநகராட்சியே வாங்க வேணும்ன்ற எங்களுடைய கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நேற்று பாதாள சாக்கடை பொருளும் போது அந்த பணியில் ஈடுபட்டிருந்தவர், அதில் வந்து மண்ணு மூடி இருக்கு, அதை பொக்லின் கொண்டு தேடும் போது அந்த பொக்லின்கார அந்த டிரைவர் செஞ்ச இது வந்து படிக்காத பையங்க, அந்த பொக்லின் டிரைவராக இருக்கிறதுனால மண்ணை கொண்டு வந்து கழுத்தோட பிடிங்கி கழுத்தை பிடிங்கி தலையை அப்படியே தனியாக எடுத்துது. இது மாதிரி ஒரு விபத்து உண்மையிலே இந்த ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள், கொரோனா, எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கற்பழிப்பு, இதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஒரு கலியுகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சொல்கிறாரா முதலமைச்சரை மாட்டி விடுறாரான்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே கையில் போகணுமா, வந்த உடனே நீட்டுக்கு வழக்குன்னு சொன்னாங்க. 7 பேர் விடுதலைன்னு சொன்னாங்க. வந்த உடனே மறு வேறதே கிடையாது. செஞ்சாங்களா? செய்யல. மாணவர்கள் கல்வி கடன் ரத்துண்டாங்க. ரத்து செஞ்சாங்களா?
டீசல் மானியம் இன்னைக்கு எல்லா அரசு மறைச்சிருக்கு. மத்திய அரசு கூட நீங்க கூட போன தடவை கூட கேட்டீங்க, நீங்க ஊடகத்துல கேட்டீங்க, நீங்க மாநில அரசு எதிர்த்து போராடுனீங்க, மத்திய அரசு எதிர்த்து போராடலையே ஏன்னு. பாரத பிரதமரை பொறுத்தளவுக்கு சொன்னா செய்வார், செய்வதைத்தான் சொல்வார், சொல்வதைத்தான் செய்வார். எனவே அவர் நிச்சயமாக அந்த போர் உக்ரைன் போர் முடிந்தவுடன் அவர் குறைப்பார்னு சொன்னா இன்னைக்கு குறைத்துட்டார். அதான் ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு அழகு. இவங்க குறைச்சாங்களா, இப்ப பக்கத்து மாநிலம் குறைஞ்சிட்டாங்க. கர்நாடகா நம்ம காட்டிலே 8-10 ரூபா குறைவு, கேரளாவில் குறைவு, பாண்டிச்சேரியில் குறைவு, நம்ம மட்டும் கூட. இது என்ன, இது என்ன, இது பெரியசாமிக்கு தெரியா? வேணுன்றே பெரியசாமி நம்ம முதலமைச்சராக மாட்டிடுறாரு நினைக்கிறேன். அவருக்கு வேற துறை கொடுக்கல, கோபத்தில் இருக்காரு. அவங்க மத்தியில் அமைச்சராக இருக்காங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு சில தகவல் அவங்களுக்கு வரும். மத்தியில் ஆட்சியில் இருக்கணும், நீங்கள் நல்லா ஊடகங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு சில ஊடகங்கள் சில துறையின் மூலமாக அவங்களுக்கு தகவல் வரும். உங்களுக்கு தெரியும் ஐபி இருக்கு, நிறைய இருக்கு, இன்டெலிஜென்ட் நிறைய இருக்கு. அதன் மூலமாக வர்றதை வச்சுட்டு அவருக்கு தகவல் வந்துருக்கலாம், சொல்லியிருக்கலாம். எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தான் தெரியுமே, கைமேல் இதுன்றத கைமேல புண்ணு இருக்குன்னா நேருக்கு பார்க்கும்போது தெரியும். இன்னைக்கு இந்த ஆட்சியில ஊழல் தான் நடக்குது, நாங்களே அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லா துறையிலும் ஊழல் நடக்குதுன்னு எங்க எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, மன்பு முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் கல ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்காரு, எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. நாங்க இதை சொல்லிட்டு வரோம், இவர் குறிப்பிட்டு சொல்றதுதான் வித்தியாசம். ஆதாரம் தானே, நாங்களே எங்களோடையும் கேட்டாலும் எங்க தலைவரும் தருவாங்க. இல்லைன்னா எல்லா இடங்கள்லயும் என்ன நடக்குதுன்னா எல்லாம் கமிஷன் கூட தான் கேட்கிறாங்க. எல்லாம் ஒரு அதிகாரத்தையும் 35 லட்சம் ரூபா அவர் துறையிலேயே அவர் அலுவலகத்திலே பிடிக்கப்படுதுங்க. எப்படி தைரியம் இருந்தா ஒரு அலுவலர் 35 லட்சம் ரூபா வாங்குவார், அவர் பதிவுல இருக்கும். அது அவர் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க, இடமாற்றம் பண்றதா வந்துட்டா. இது எங்க போறது, எங்க போறதுக்காக வாங்கினதுன்னு தெரியாதா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் பட்டவர்த்தனமானது. அண்ணாமலை புதுசா என்னன்னா அதுல என்ன ஸ்பெஷல் டீ மாதிரி அவரு ரெண்டு பேர் சொன்னா ரெண்டு பேர் மூணு பேர் சொல்றாங்க, அவர் அதை சொல்லுவார். அவ்வளவுதான், நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள்தான் சரி, நாங்களும் சரி, எங்களோட பணியை சிறப்பா செஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு சட்டமன்றத்துல எங்களுடைய வாதம், எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பேசுவதை எடுத்து சொல்வதை போல வேற யாரும் அந்த அரசை தாக்கியோ அல்லது குற்றத்தை எடுத்து சொல்லவோ கிடையாது. இது நடக்கிற அந்த இந்த ஆட்சியில வந்து மக்கள் விரோத சட்டங்களை மாற்றும்போது அது கொண்டு வந்ததை பற்றி நாங்கள் பேசினோம்னா எங்கெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க சார். இங்கே ஒரு சென்சார் போர்டே இருக்கு, சட்டமன்றத்திலே ஒரு சென்சார் போர்டு, சினிமாவுக்கு எப்படி மத்திய அரசு ஒரு சென்சார் போர்டு வச்சிருக்க மாதிரி மாமன்றத்தில் மதுரை இருக்கு, நம்முடைய தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சில குறிப்பிட்டதை மட்டும்தான் வெளியிடுறாங்க. அது சபாநாயகருடைய அலுவலுக்கு உட்பட்டதுனால சபாநாயகர் சிலதை அனுமதிக்கிறார், சில அனுமதிக்க மாட்டேங்கிறார். அதனால எங்கேயாவது முழுமையாக வர்றதில்லை. வெளியே ஒரு பேசுறது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பாயிண்ட் சொன்ன உடனே அதை நீங்கள் உடனே எடுத்துக்கிறீங்க. எங்களோட நீங்க போய் அப்படி ஒப்பிடுறதே தவறு இல்லையா? மின்சாரம் கணக்கெடுக்கிறது பார்த்தீங்களா, வீடு வீடுக்கு வந்து மாதம் மாதம் எடுப்பாங்க. இப்ப என்னன்னா மின்சாரம் மீட்டர் தான் வைக்கிறாங்க, ஆன்லைன் மீட்டர் வைக்கிறாங்களா, என்னென்னமோ செய்யறாங்க. இப்ப கரண்ட் தட்டுப்பாடுனாங்க, இப்ப எப்ப வந்தா இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கொருக்கா மின் தட்டுப்பாடு வருது. எங்க பார்த்தாலும் இதான் நடக்குது. இது மாதிரி நிறைய அவங்க ஆட்சியில் சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டு போனா ஓய்வூதிய திட்டம் 1500 ரூபா தரேன்னாங்க. அதாவது அரசு ஊழியர் இல்ல 1000 ரூபாய் 1500 ரூபாய் உயர்த்தி தரேன்னாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் தரேன்னாங்க, இன்னைக்கு அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அதுல அவங்க பிடிக்கிற பென்ஷன்ல கூட அவங்களுக்கு வட்டி குறைவாகுதுன்னு கூட நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அண்ணாமலை கூட சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஆக இந்த மாதிரி இன்னைக்கு விரோத ஆட்சி தான், அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் அவதிப்படுறாங்க. இலவச பேருந்து சொல்லி அறிவிச்சுட்டு நகர பேருந்து பூரா இலவசம் சொன்னாங்க. அனைத்து பஸ்லையும் அப்போது குறிப்பிட்ட 1-2 பஸ்ஸுகள் தான் விடுறாங்க. அதனால மக்கள் திரும்ப கூடுதல் பணம் கொடுத்து தான் போறாங்க. அதே மாதிரி கேஸ் மணி 1000 ரூபா, அதுதான் கேஸ் மணிக்கு 100 ரூபா தரேன்னாங்க, அது கொடுக்கல.
நிறைய அடிக்கிட்டே போறாங்க, செய்யாததான் சொல்லிட்டே போறாங்க. சொல்லுவாரு, நீங்க சொல்லக்கூடாது. அது எங்க கட்சி சார், இப்ப அங்க இருந்தா எங்க ஆலோசனை கூட்டம் நாளைக்கு தான் போட்டிருக்கேன். எங்க நிர்வாக கூட ஆலோசனை கூட்டம், எங்க நிர்வாக கூட தான் நான் 1000 பேர் கட்சி வளர்ச்சிக்காக கட்சியை தூண்டி விடுறதா பேசுவேன். அவங்களுடைய குணம், அவங்களுடைய செயல்பாடு நல்லா ஊக்கப்படுத்துறதா பேசுவேன். அது மாதிரி அதை போய் ஒருத்தர் எடுத்து பேசி அதை ஒரு டிவியில எடுத்து போட்டாரு, அதை எல்லாருமே போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி சொல்றது தவறு. இந்தியா கொடுக்கிறாருன்னா அந்த உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு நீங்க மத்த அணிகள்லாம் நல்லா சிறப்பா செயல்படணும் அப்படின்னு சொல்றது தானே. நான் ஆட்சி சொல்லியிருக்கேன்னு சொல்றேன். அதிமுக பிஜேபி அவருக்கு அவர் பார்வைக்கு இருந்த சார், பாக்குறதுக்கு அவருக்கு பார்வைக்கு தெரியும். நாங்க எல்லாம் இங்க பாருங்க சும்மா நாங்க இதுல கைபேசிலாம் கூப்பிட்டோம், எவ்வளவு அடைச்சலா பதிச்சாலும் கவுன்சிலர் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லா பேரும் வந்திருக்காங்க. கட்சி எழுச்சியா இருக்கிறது ஒரு கூட்டத்துக்கு இது ஒன்று சார்ந்து போட்டாரா சார்? கட்சி எழுச்சியா இருக்குன்னா மக்கள் இந்த பக்கம் இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க மக்கள், தவறு செய்து விட்டோம், தவறு செஞ்சு இந்த 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோம், அந்த டீசல் பெட்ரோல் குறைச்சுன்னு சொன்னோம். அரசு ஊழியர்கள் என்ன சொல்றாங்க, பழைய ஊதிய திட்டம்னு சொன்னாங்க, இதை நாங்கள் நினைச்சு போட்டு போட்டோம்னு சொல்றாங்க. யாருமே இந்த ஆட்சியில மகிழ்ச்சியா இல்லை. இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது அமைச்சர்கள், குறிப்பிட்ட அமைச்சர்கள், குறிப்பிட்ட மாவட்டத்தில், அதுல எல்லா ஒன்றியச்செயலாளர்கள் கிடையாது, கென்னடி போன்றவர்கள் தான் கிடையாது. கென்னடிக்கு தான் மாண்புலாம் போட்டுறாங்கல்ல, கண்ணனுக்கு அப்படியெல்லாம் போட்டுறாங்க. அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க, ஆனா மற்ற எல்லா பேருமே திமுகவில் கூட எல்லாரும் மனம் புளியும் போயிட்டு தான் இருக்காங்க. இத்தனை மாமன்ற உறுப்பினர் வந்தவங்களுக்கு என்ன சார் இருக்கு? திமுக ஆளுங்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் வந்திருக்கார், அந்த மேயருக்கு ஒரு சூப்பர் மேயர் நியமிக்கிறாங்களே, அப்ப அந்த மேயர் எப்படி மகிழ்ச்சியா இருப்பாரு? அதெல்லாம் இப்ப இல்லை, எப்பவுமே அண்ணா திமுக திமுகன்ற ஒரு இருவர். இது வந்து ஆயிரக்கணக்கான கிளைகள் இருக்குங்க. ஏதோ நீங்க ஒண்ணு அந்த கட்சி வந்து எங்கே ஒரு கூட்டம் போட்டால் 1000 பேர், 2000 பேர், 3000 பேர், 5000 பேர், 10000 பேர் திரட்டுறதுல இப்போ பெரிய இது இல்லை, எல்லா இடத்துக்கும் வரும். இது காக்கா கூட்டம் இல்லை, நாங்கள்லாம் காக்கா கூட்டம் இல்லை சார், கொள்கை கூட்டம். காக்கா கூட்டங்கள் காக்காக சேரும், இறைகளை போட்டால் காக்கா கூட தான் செய்யும், இறைகள் முடிஞ்சாலும் பறந்துடும் சார். நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமா, இங்கே நாகூருக்கு போங்க, காலையில் தர்காவில் பாருங்க, ஏகப்பட்ட புறாக்கள் இருக்கும், ஏகப்பட்ட புறாக்கள். மாலையில் பாருங்க வேளாங்கண்ணியில் இருக்கும், வேளாங்கண்ணி போங்க, அங்கே அதே புறாக்கள் வந்துடும். இது மாதிரி நேரமான புறாக்கள் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் கூட்டத்தை வச்சு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதிமுக என்பது தீர வரைக்கும் பறந்துருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு சவாலே விடுறானே, எல்லா கட்சியும் தனித்தே போட்டிடுவோம் தமிழ்நாட்டில், அனைத்து கட்சியிலும் யாரும் கூட்டணி வைக்க வேண்டாம், திமுக தயாரா? எந்த கட்சியும் தயார்னா அதிமுக நாங்கள் தயாரப்பா. நாங்கள் ஏற்கனவே 2000 நிறைவேற்றிருக்கோம், சொல்லி வந்திருக்கோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் வந்திருக்கோம், யாரு கூடயும் கூட்டணி கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு எடப்பாடியாரும் நான் ஓபிஎஸ் அவர்களும் சொல்ல தயார், எல்லா கட்சியும் தயாரா, நாளைக்கே தேர்தல் வச்சுக்கிறோம், மக்கள் யார் பக்கம் நம்ம பார்த்துருவோம். இது அதிமுக வாய்ஸாவே எடுத்துக்கங்க, நீங்க அதிமுக வாய்ஸாவே எடுத்துக்கங்க. நான் சொன்னேன், எல்லா கட்சியும் தமிழகத்தில் தனித்து நிற்கும் போது அதிமுக தனித்து நிற்குங்க. இது எங்களுடைய வாய்ஸ், தொண்டர்களுடைய வாய்ஸ் தான் இங்கே தலைவருடைய வாய்ஸ். நாங்கள் சொல்கிறோம்ல எங்களுடைய இது கட்சியினுடைய நலன் கருதி தான் நாங்கள் சொல்கிறோம். கட்சி இன்னைக்கு இருக்கிற எங்களுக்கு பலன் தெரியுங்க, எங்களுக்கு பலன் தெரியும், இது பலவீனம்னு. இப்போ மாவட்ட செயலாளர் நான் 21 வருஷம் ஆச்சு, 21 வருஷம் மாவட்ட செயலாளர் இருங்க. கட்சியுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்ற எங்களுக்கு தெரியும், எப்போ பலவீனமாக இருக்கு, எப்போ பலமாக இருக்குன்னு. இப்போ முன்னாள காரணம் ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணம், இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்கள் தொண்டர்கள் இன்னைக்கு ஆர்ப்பரித்து வர்றாங்க, நிர்வாகி வர்றாங்க, மாதிரிலாம் கூட்டத்துக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது. இப்ப எல்லா பேரும் கூப்பிட்டா என்னன்னு எனக்கு, இப்ப கூட அவர் மன்ற செயலாளர் சொன்னாரு, அவன் என்னன்னே என்னை கூப்பிடவே இல்லைனே, இது வரைக்கும் சொல்லவே இல்லைனே பதவி செயலாளர் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு கட்சி எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க, விழிப்புணர்வோடு இருக்காங்க.